நான் ஃப்ளூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னோட ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணும், ஏன் ஈவன் ஒரு பிளாஸ்ட் நடக்கிறப்ப அது எப்படி ரியாக்ட் ஆகும், இது ரெண்டு தோ டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு பார்க்க போறோம். ஆக்சுவலா அப்படின்னா என்னடான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐட்டம் வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், நீங்க வேகமா குத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா கல் மாதிரி ஆக்ட் ஆகும், சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். இதை நீங்க பொறுமையா கை கூட்டிங்கன்னா நார்மல் லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா வேற என்னென்னலாம் இதை வச்சு பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ மாதிரி வரும்போது நானே ரொம்ப ஹைப்ல இருக்கேன், நீங்களும் ஹைப்ல இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். மொத்த தடவை இவ்வளோ பெரிய ட்ரேவை நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நம்ம போடுற ஐடியா கிடையாது, அந்த கண்டென்ட் நிறைய பேர் போட்டு பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விளாட்றப்ப நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன், சுற்றி சிந்துது. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ மாவு வாங்கியிருக்கோம், அது ட்ரையலுக்காக சொன்னேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஸோ இதை நம்ம செய்யறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் தேவையில்லை. அந்த சோள மாவு இருக்கு பார்த்தீங்கன்னா, கான்ஃபோர் மாவு, அது போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. சிம்பிளாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் கட் பண்ணி கொட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அது எப்படி வருதுன்றதை காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த ட்ரேல வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்ஃபோர் மாவு இருக்குல்ல அதை வந்து போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு இதில் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இதில் வந்து அந்தளவு நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி தேவையோ அது வராமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணுவோம். அந்த கன்சிஸ்டன்சி வர்றப்ப பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், அந்த அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஆஃப் ஸ்கார்ட். ஸோ இப்போ அந்த நான் நியூட்ரானிக் ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக சொன்ன கோச்சியாதீங்க. இப்போ வந்து நான் அதை உங்களுக்கு சின்னதாக ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன், ஏன்னா இதை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தான் அடுத்து ரெண்டு வர போகிற விஷயங்கள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இது வந்து கொஞ்சம் திக்கான விஸ்காசிட்டி அதிகமாக உள்ள ஒரு லிக்யூட் மாதிரி வச்சுக்கோங்களேன். தேன் கொஞ்சம் திக்காக இருக்கும், தொட்டிங்கன்னா குழவழப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க விஸ்காசிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் இருக்குல்ல, நான் அது உள்ள விட்றேன். கொஞ்சம் கந்த குளமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்த யூஸ் பண்ண போகிறது வெளில தான் போகிறோம், அதனால் க்ளீன் பண்ணலை. அந்த விரலை கொண்டு போய் விட்ற பாருங்க, அதை பாருங்க, நார்மலாக உள்ள போதா. இதனால் பொறுமையாக எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எடுத்தேன் அப்படின்னா அழகாக வந்துடும். அதே மாதிரியே இப்போ என் கையை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பொறுமையாக வைக்கணும், பொறுமையாக 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 வச்சுருக்கேன். வேகமாக எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அதுதான் இந்த லிக்யூடோட மேஜிக்கே. நம்ம எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவு இதோட லிக்யூட் சாலிட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இந்த பாருங்க, இப்போ நான் என்னோடய விரலை வந்து பொறுமையாக இருக்கேன்னப்ப இறங்குச்சு, இப்போ நான் அப்படியே வேகமாக இருக்கிறேன் பாருங்க. ஐயோ அப்பா வலிக்குதுடா, சுற்றி வச்சு அடிச்சுப்போம். ரெடி, 3 2 1. ஏய், டேபிள் ஒன்றும் ஆகலை, சுற்றியோட துரு முத கொண்டு இதில் ஒட்டிகிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்களா, நத்திங், ஒன்றுமே ஆகலை. நம்ம அப்படியே இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விரிக்கலாம். இதை பாருங்க, இதை தெரியுது உங்களுக்கு, அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு முத கொண்டு பார்க்கலாம். இதே ஆனால் நம்ம தொட்டம் வச்சிங்கன்னா நார்மல் லிக்யூட் மாதிரியே போவோம். இதோட இன்னொரு மேஜிக் கடந்து பாருங்க, 5 விரலையும் விட்டுட்டுனா இதை பாருங்க, நான் இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து சாலிடா மாத்துது. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு மேலே தூக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இன்னொரு விஷயம், ஆமாம், இது மட்டும் காமிச்சிட்டு நம்ம மெயின் மேட்ருக்கு வந்துடுவோம். அதை பாருங்க, ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு பால் மாதிரி உருட்டியிருக்கேன், நான் இப்போ நிறுத்துறேன்னா சோழி முடிஞ்சிடும். தெரியுதா உங்களுக்கு, தெரியுதா, தெரியுதாண்ணா, தெரியுதான்னு சொல்லணும்ண்ணா, எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா, தெரியுதா, இப்போ நான் விடுறேன், என்ன அது மட்டும் பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த லிக்யூட் வந்து எனக்கு ஸ்கூல் டைம்ல செஞ்சு பாத்துருக்கேன். எனக்கு என்னன்னா, இதை வச்சு ஒரு கண்டென்ட் மாதிரி, ஐ மீன் ஒரு படத்துல ஒரு வில்லன் வந்து ஒரு ஒரு ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் எந்த விதமான பிடிச்சி ஏறமும் அடாத ரூம்ல வந்து இது மாதிரி விட்டுட்டு ஒரு ஆளை விட்டுட்டா, அவர் எவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்காரோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் அவரோட உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா இன்கேஸ் அவர் ஸ்டாப் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் மூச்சு முட்டி செத்து போயிடும், சுதூரமான சாவு இருக்கும். யார் சமயம், இப்போ வந்து நம்ம அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம் குயிக் சாண்டு, பட் அதில் என்ன பிரச்சனைனா உங்கள் உடம்பு அது உள்ளே போகாது. நிறைய மித்து பார்த்துருப்பீங்க, உள்ளே போய் நம்ம மாட்டிப்போம் முழுகுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் குயிக் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து டோட்டலாக வேறு மாதிரி, பட் இது வந்து டோட்டலாக வேறு மாதிரி. இதில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம்னு வச்சிங்களேன், அழகாக உள்ளே போயிட்டே இருப்போம், கொஞ்சம் ஆட்டினாலும் வச்சிங்களேன் அப்போ வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலி ஆயிடுவோம். நான் அப்பயே சொன்னேன் சார். எனவே ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு புல்லட் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது ஒரு பிளாஸ்டை இதை வந்து
ஸ்டாப் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போறோம். இப்போ அங்கே போயிடுவோம். ஓகே ஆஃப் ஸ்கார்ஸ் அந்த நான் நியூட்டானிக் ஃப்ளூயிடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூனில் ஊற்ற போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அந்த ஃபோர்ஸை தடுக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதில் அப்படியே நம்ம பொறுமையாக ஊற்றுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து தமத்தாக உள்ளே போவார். நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் தராது. என்னென்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சின்னதாக இருக்கா. ஸோ இப்போ வந்து அந்த பெரிய கேப்லேருந்து சின்ன கேப் கீழே போகிறப்ப அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுனால அந்த இடத்துல ஸ்லோ ஆகுது. ஓகே ஆஃப் ஸ்கார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பலூனில் ஊற்றி வச்சோம்ல, இதை எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக ஒரு பலூனில் தண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நான் ரெண்டு விரலை வச்சு இப்படி அழுத்துறேன். நார்மலாக பலூனில் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஏதோ சிமெண்ட் மூட்டை வச்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதான் நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்னா இது வந்து புல்லட் வந்து எப்படி பெனட்ரேட் ஆகி போகுது, என்ன மாதிரியான ஃபோர்ஸ் வந்து இது கொடுத்து தடுக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தண்ணி வச்சு ஒரு பலூனை வந்து வச்சு சுட்டு பார்ப்போம், அதே டைம் வந்து இதையும் வச்சு சுட்டு பார்ப்போம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஃபைனலாக பிளாஸ்ட் வச்சு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஆஃப் ஸ்கார்ட்ஸ். இப்போ நம்ம நார்மல் வாட்டர் பலூனை சுட்டு பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு அப்படி கம்பேர் பண்ணால் தான் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். அதை பாருங்க, இந்த இடத்துல இருக்கிறது வந்து நார்மல் தண்ணி, அழுத்துறப்ப இப்படி போதா வேகமாக அழுத்துனா உங்களுக்கே தெரியும் உடஞ்சிரும். அதனால தான் அதை அப்படி அழுத்தலை. இங்கே ஒரு ஆக்ஷன், இங்கே ஒரு ஆக்ஷன், ரெண்டு ஸ்லோ மோஷன் வச்சிருக்கோம். ஸ்லோ மோஷன் கேமரா ஒரு 8-9 லட்சத்துக்கு மேலே போகுது, ரேட்டு கம்மியாக கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க, நம்ம ஸ்லோ மோஷன் கேமரா அப்புறம் வேணா வாங்கலாம். அந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி அந்த பக்கம் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரே மருந்து மருந்து போகுது. ஐயோ கடவுளே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து இது எனக்கு அப்பையிலேருந்தே ஒரு இது ஒரு டவுட் வந்துட்டே இருந்தது, அது போகிறப்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அப்போ வந்து இந்த புல்லட் இதுமாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அதை ட்ரை பார்ப்போம். ஃபுல் டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வச்சு கொடுக்க போகிறேன். ரெடி 3-2-1 கோ. தாண்டி வந்துடுச்சுரா, அந்த இது வந்து தாண்டி வந்துடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. மோர் ஒன் மோர் ஒன் மோர். திருப்பியும் ஆஸ்கார்டு அதே தான் ஓட்ட போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த புல்லட் பவரா இல்லை இது வீக்கான்னு தெரியல. பாருங்க இதை பார்க்குறப்ப என்னென்னமோ மாரி தோணுது. சக் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளாஸ்டுக்கு போயிடுவோம். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம நினச்ச மாதிரியான அவுட்புட் கிடைக்கல. பட் என்ன இருந்தாலும் ஸ்லோ ஆகிருக்கும், ஏன்னா தண்ணியோட விஸ்காசிட்டியோட இதோட விஸ்காசிட்டி அதிகம். பட் நம்ம நினச்ச மாதிரியான ரிசல்ட் வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் கான்செப்ட் சொன்ன பார்த்தீங்களா, வெடிக்கிறப்ப அது என்ன மாதிரி ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே ஸ்கார்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு அரவாலிக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்டோனிக் ஃப்ளூயிட் கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். வார்த்தை ஃபுல்லாக ரொம்ப குழம்புது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு ட்ரே மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது கல் மாதிரி ஆச்சு, ரெண்டாவது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அதாவது ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே வந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் வரல. பட் ஆனால் என்ன இருந்தாலும் ஸ்லோ ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியலாக ஒரு பிளாஸ்ட் ஏற்படுறப்ப அங்கே அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அப்போ அது எந்த அளவுக்கு கல் மாதிரி மாறும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து இந்த இடத்துல இதை ஊற்றிடுவோம். அதை பாருங்கள் அதே ஊற்றுறேன். என்னென்னா இது மாதிரி ஒரு லிக்யூடில் நம்ம வந்து ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்துகிறப்ப அது வந்து எந்த அளவு டைட்டாக மாறுது, ஐ மீன் அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த வெடியை வைப்போம். நான் கொஞ்சம் உள்ளே போகணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கல் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே எப்படி வச்சாலும் மேலே தான் நிற்கிது, என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். வச்சோன்னு ஓடிடுங்க, கிட்ட யாரும் நிற்காதீங்க. ஓ சரணி எவ்வளோ தூரம் ஓட முடியுதோ ஒரு 3-2-1 கோ. ஸோ அப்படியே பாஸ் பண்ணி இந்த டைமில் என்ன ஆகும், ஏன்னா வீடியோட மோட்டிவே அதை கொடுக்குற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அது கல்லாக மாறுது இல்லையா. ஸோ இப்போ அதீத ப்ரெஷர் கொடுத்தா அது என்ன ஆகும் அந்த கெஸுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போதே. நீங்களே பாருங்க க்ளோஸ் அப்ல. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வெடியை வந்து வைக்கணும்னு சொல்லி கல் வச்சு வச்சுட்டோம். பட் ஆனால் அது அப்பயுமே மேலே தான் மறந்துது, ஏன்னா வந்து அதோட ஆழமே ரொம்ப கம்மின்றதுனால. அதே டைமில் அந்த வெடி வெட்டிச்சப்ப என்ன ஆகுது ஸ்லோ மோஷனில் பாருங்க. என்னடாச்சு பேப்பரை கிழிச்சு விட்டுருதா. ஆன் பண்ண அடுத்த செகண்ட் டைம் வெடி வெடிச்ச அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க சுற்றி பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஒரு கல்லுகள்லாம் உடையிற மாதிரியான ஸ்ட்ரக்சர் தெரியும், மைண்டாக தெரியும், ரொம்ப தெரியாது. அது அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீஸாக செதறி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் த பிளாஸ்ட், அந்த பிளாஸ்ட் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குழ குழ குழவோடு போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா இதில் மெயினாக ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேவோட இது இருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கார்ட்போர்டில் செஞ்சது தான், அது அப்படியே மேலே வந்து அப்படி திறந்துருது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஓப்பன் ஆயிடுச்சு.
ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி குழந்தைட்டு போகிற மாதிரி போயிட்டு அதே டைமில் அந்த ஃபோர்ஸ் குறைஞ்ச உடனே குழ 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 லிக்விட் மாதிரி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே வந்து நம்ம அந்த பலூன் பண்ணியிருந்தோம். அந்த பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகிறப்ப புளூரோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. அது உங்களால் எங்களுக்கு காட்ட முடியல, ஏன்னா பின்பக்க மண் தர இருந்தது. நாங்கள் குத்துறதுக்கப்புறம் அதை தாண்டி போகிறப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை நாங்கள் வாட்டர் பாட்டில் வச்சு வச்சுருந்தோம், ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் அடிக்கிறப்ப அது தரையில் போய் வேகமாக பண்ணிச்சு. பட் ஆனால் இது வந்து போகிறப்ப தரைக்கிட்டே போகல, டேரெக்டாக அந்த புல்லட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் கீழே விழுந்துருச்சு. பட் ஆனால் எங்கள் கேமராக்கு தெரியல, நார்மல் கண்ணுக்கு பட்டுச்சு, அதை வந்து அந்த கவர் பண்ணல. ஸோ அதனால் இதில் கவர் பண்ணிட்டோம். எனவே இந்த நான் யூட்டோபிக் ஃபியூட் வந்து ஒரு ஒரு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணால் ஏதாவது ஐடியா வந்தாலும் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணேன். நாங்கள் வந்து நான் பவு இருக்குல்ல இந்த விண்ட் அண்டு ஏரோ அதை வச்சுட்டு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாலும் பிளான் போட்டோம். சரி வேணாம் அப்படின்றத விட்டுருவோம். இனிமே உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம ஷார்ட்ஸில் போடுவோம். அதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா பாருங்கள், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். வீடியோ முடிச்சுக்கோ.